வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, காய்கறி ஹோல்சேலாக நம்ம எங்கே வாங்கலாம், எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும், எங்கேருந்து கொள்முதல் பண்ணால் நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும், அந்த பதிவு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காய்கறி எல்லாமே வந்துட்டு இருக்குது. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் வரும். இந்த மார்க்கெட் இருக்கிற இடம் ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே வந்து எல்லா காய்கறியும் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 8-9 மணி வரைக்குமே இருக்கும் மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட்டையாக எல்லாமே 40 கிலோ 50 கிலோ இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் மூட்டை. இந்த முட்டைக்கோஸ் மூட்டை பார்த்தீங்கன்னா 40 கிலோ இருக்குது ஒரு பைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கிது. அதேமாரி எல்லா ஊருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. இது குடமிளவா, குடமிளவா பார்த்தீங்கன்னா கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் குடமிளகா என்ன கிலோ கணக்குங்களா இல்லை ட்ரே கணக்குங்களா? கிலோ கிலோ கணக்கு. கிலோ என்ன ரேட் நான் போயிட்டு இருக்குதுங்க? 30 ரூபாண்ணா. 30 ரூபாங்களா? அதேமாரி குடமிளவாலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா போயிட்டு இருக்குது. ட்ரேக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தரமான காய்கறி, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒசூர், பெங்களூர் எல்லா ஏரியாவிலேருந்தும் இங்கே காய்கறி வருது. காலிஃப்ளவர் மூட்டை, காலிஃப்ளவர் மூட்டை பார்த்தீங்கன்னா 50 கிலோ இருக்கும். 50 கிலோ 40 கிலோலேருந்து 50 கிலோ இருக்கும். அதேமாரி இங்கே கடைங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 50-100 கடைங்களுக்கு மேலே இருக்குது. ஏகப்பட்ட கடைங்க எல்லாமே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து வெங்காயம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து எல்லாமே சேல்ஸுக்கு எல்லாம் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக வருது. வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் வந்து வரத்து வருதுங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அதேமாரி உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப டன் கணக்கில் வந்துட்டு இறங்குது ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா. எங்கள் கடைங்களும் பார்த்தீங்கன்னா 500-800 கடைங்களுக்கு மேலே இருக்குது. காய்கறி கடைங்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா ஊர், எல்லா டிஸ்ட்ரிக்டு எல்லா ஊருக்குமே இங்கேருந்து சப்ளை ஆகுது. இன்றைக்கி நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 26, வெங்காயம் வந்து 24 போயிட்டு இருக்குது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல இதாக போயிட்டு இருக்குது. அதேமாரி பூண்டு பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கிறாங்க. தரத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது பூண்டு. அதேமாரி இவங்க இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் இந்த ஷாப்பில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை இது மாதிரி தனித்தனியாக இருக்குது, அவங்கவுங்க தனித்தனியாக பண்ணுறாங்க. இங்கே ஷாப்புங்கெலாம் பார்த்தீங்கன்னா 500-600 மேலே இருக்குது. இப்போ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, வெள்ளரிக்காய், பீட்ரூட்டு இதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டுருக்குறாங்க. நீங்கள் ஒரு சொந்த முதலீட்டில் ஏதாவது சின்ன சிறிய முதலீட்டில் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், காய்கறி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த மார்க்கெட் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாரி கடைங்களும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக எதுவும் வந்து அலைய தேவையில்லை. இதுவெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதேமாரி இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கேருந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. வியாழக்கிழமை மத்தியானம் மணி அதுமாரி பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை மிளவா இந்த மூட்டை வந்து 700 ரூபா போயிட்டு இருக்குது மூட்டை வந்து. அதேமாரி வெள்ளரிக்காய் மூட்டையும் பார்த்தீங்கன்னா 650 ரூபா போயிட்டு இருக்குது. எடுத்துகிட்டு வந்து ஓட்டிட்டு போகணும்.
அவங்கள்ட்ட அந்த சீனியர் டைரக்டர் எடுத்து வந்து போட்டுட்டு உட்காந்துக்கூடாது. அதுதான் நானும் சொல்றேன். எல்லா டீடைலும் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மட்டும் பாத்துக்கிறேன். சந்தைக்கு மட்டும் போய் கொண்டு போட்டு வேணும்னா ஒன்ஸ் ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த காசு கேக்குறான். மத்தியானத்துக்கு மேலதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். மறுபடியும் சாயந்தரம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து பிஸி ஆயிரும். எப்பொழுதுமே லோடிங் அன்லோடிங் நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மார்க்கெட்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க அதிக லெவல்ல வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே ஹோல்சேல் வியாபாரிங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் வாங்கி எல்லாம் அதிகமா சப்ளை பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் எந்நேரமும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி போகிற ரோட்டில் வந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இருக்குது இந்த மார்க்கெட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதேமாரி இங்கே மகாராஷ்டிரா இது மாதிரிலேருந்துலாம் உருளைக்கிழங்கு பூண்டு இதெல்லாம் நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து பண்ணோம்னா முதலீடு உங்களுக்கு அதிகம் தேவைப்படும். ஆனால் இந்த மார்க்கெட்லேருந்து நீங்கள் வந்து சில்லறையாக கூட வாங்கி பண்ணலாம். சில்லறைனா ஒரு 10 மூட்டை 20 மூட்டை இப்படி வாங்கி பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் உள்ள இதாக தான் கிடைக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் உங்களுக்கு. இது வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் சேல்ஸ் ஆகிற காய்கறி மார்க்கெட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகளும் நேரடியாக அங்கே வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியுமே வருது. குடமிளகா, பூசணிக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, பீன்ஸு, எல்லா காய்கறியுமே வருது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக எல்லாமே சேல்ஸ் பண்ணிருக்கிறாங்க. வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சவுச்சவு எல்லாமே, பெரிய குடமிளகா, சின்னது, அதேமாரி கேரட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஹோல்சேலாக எல்லாமே மார்க்கெட்டில் வந்துட்டுக்கு. அதேமாரி தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் வந்து ராயக்கோட்டை, அதேமாரி பாலக்கோடு தக்காளி சந்தையெல்லாம் இருக்குது. அதேமாரி காய்கறி இங்கேயும் தக்காளிலாம் இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் ரேட்டு கம்மியாக வேணும்னா தக்காளி மார்க்கெட்டை பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா பூண்டு என்னென்ன ரேட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாலேருந்து ஆரம்பிக்குது பூண்டு. 80, 70, 50 ரூபாய்க்கு கூட பூண்டு இருக்குது இவங்கக்கிட்ட. தரத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு எல்லாமே இதாக இருக்குது. அதேமாரி வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதாகவும் இருக்குது. பூண்டுலாம் பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து இருக்குது ஆரம்பிக்கிற ரேட்டு. பார்த்திங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விலையும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டன் கணக்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் வெங்காயம் அது இதுன்னு வந்து இறங்குது. இங்கே 1-2 கடைங்க இல்லைங்க, ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. 500-600 கடைங்களுக்கு மேலேயே இருக்குங்க. இங்கே நீங்கள் வந்து வந்து கொள்முதல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து குடமிளகா, வெங்காய மூட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாட்டாகவே வந்து வெங்காய கடைங்கள்லாம், உருளைக்கிழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக ஒரு கவரேஜ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த பதிவில் என்னென்ன ரேட்டு போகுது என்னென்ன இருக்குன்னு வந்து கண்டிப்பாக போடுறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராயக்கோட தக்காளி சந்தை, பாலக்கோடு தக்காளி சந்தை எல்லாம் ஓரளவுக்கு போட்டிருக்கிறோம். என்ன பதிவு போட்டிருக்குறோம் நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸுக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது காய்கறி ஃப்ரூட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு தொழில் செய்யணும், காய்கறி தொழில் செய்யணும், பழ வியாபாரம் செய்யணும்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதேமாரி காய்கறி பிஸ்னஸ் பண்ணோம், வெஜிடபிள் நம்ம ஹோல்சேலாக வாங்கி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்லேருந்து நம்ம தேர்வு பண்ணலாம். இதுக்கு முதலீடு பார்த்திங்கன்னா குறைந்தளவு இருந்தாவே போதும். கண்டிப்பாக ஆனால் வெஹிக்கிள் தேவைப்படும். டாடா ஏசியோ அல்லது வந்து அபேவோ ஏதோ ஒரு வண்டி நீங்கள் உங்கள் முதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு தாராளமாக பண்ணலாம்.
நீங்கள் கடை கடைக்கு சப்ளை பண்ணுறது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். அதேமாரி ஹோட்டல் கடைங்களுக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம், நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் இந்த வந்து நேரடியாக நம்ம கடைக்காரங்கிட்ட பேச முடியல, ஏன்னா வந்து கொஞ்சம் பிஸியான டைமில் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் எந்த ஒரு இன்டர்வியூமே எடுக்க முடியல இந்த டைமில். அதனால் வந்து ஜென்ரலாக அப்படியே ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கிறோம் மார்க்கெட்டை சுற்றி. கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து நம்ம ஒரு ஒரு கடையிலும் தனித்தனியாக வந்து வீடியோ எடுத்து போடுறோம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே கூடவே வந்து பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அதேமாதிரி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.